இந்த மலை மேலே ஏறின ஒருத்தர் அவர் அங்கே பார்த்த விஷயத்தை கேட்டால் நீங்களே அதிர்ந்து போவீங்க. சிவபெருமானே வாழ்கிற இடமா கருதப்படுறோம் இந்த கைலாய மலை மேலே, ஏன் மக்களால் ஏற முடிய மாட்டேங்குது? அது மட்டும் இல்லாமல் உண்மையிலே அங்கே சம்பாலம்னு சொல்லப்படுற ஒரு மர்ம நகரம் இருக்கான்னு சொல்லி எல்லாத்தையும் இந்த வீடியோ டீடெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம் மிஸ்கான், நான் அவங்க சனத். எவரெஸ்ட் மலையோட உயரத்தை விட மிக கம்மியான உயரம் தான் இந்த கைலாய மலை. 8,853 கிலோமீட்டர் கொண்ட இந்த எவரெஸ்ட் மலை மேலே எட்மன் ஹிலார்னு சொல்கிற ஒருத்தர் 1953 வந்து ஏறியிருக்காரு. ஆனால் அவரால் கூட இந்த கைலாய மலை மேலே ஏற முடிய மாட்டேங்குது. இவ்வளோ பெரிய மலை மேலே ஏறின ஒருத்தங்களால் கூட ஏன் இந்த கைலாய மலை மேலே ஏற முடியும்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, இந்த கைலாய மலையை சுற்றி பல மர்மங்கள் முடிச்சுகளாக போடப்பட்டிருக்கு. ஹிந்து, புத்த மற்றும் ஜெயின மதங்கள் இந்த கைலாய மலையை ஒரு புனித இடமாக கருதுறாங்க. இந்த கைலாய மலை தான் சொர்க்கத்தின் வாதலனும் நம்மளை படைச்ச கடவுள் இங்கே தான் வசிக்கிறாங்கன்னு சொல்லியும் புராணங்களில் சொல்லப்படுது. ஒரு சாதாரண மலை எப்படி மூணு மதங்களுக்கும் சம்பந்தத்தை உருவாக்குதுன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, திபெத்தில் வாழ்கிற இந்த புத்த மத விசுவாசிகள் டெம்சாக்னு சொல்லப்படுற ஒரு புனித ஆத்மா இந்த மலையில தான் வசிக்கிறதா நம்புறாங்க. ஜெயின மத விசுவாசிகள் இந்த கைலாய மலையை அஷ்டபதான்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட குருவான ரிஷபதேவா இந்த கைலாய மலையில தான் மோட்சம் அடைஞ்சதா அவங்க வந்து நம்புறாங்க. மூணு மதங்களுக்கும் இந்த கைலாய மலை ஒரு புனித இடமா கருதப்பட்டாலும் அந்த மலை மேலே அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி அது மேலே ஏற பார்த்த பல பேர் அவங்களோட தோல்வியை வந்து ஒத்துக்கிறாங்க. ஒரு நாள் சைபீரியாவை சேர்ந்த சிலர் அந்த மலை மேலே ஏற ரஷ்யான்னு இருந்து வராங்க. அவங்க இதுக்கு முன்னாடி ஏறாத மலைகளே கிடையாது. ஸோ இது வந்து அவங்களுக்கு சாதாரண விஷயம்னு சொல்லி இந்த மலை மேலே வந்து ஏற ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் ஏறினதுக்கு அப்புறம் அவங்க உடம்புல சில மாற்றங்களை அவங்க வந்து வர்றாங்க. அவங்க உடம்பு அதிகமாக வயசாகிறதாகவும் அதிக நேரமாக அவங்க அந்த மலை மேலே ஏறுறதாகவும் அவங்க வந்து நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஏறவே முடியாத நிலைமை வந்ததால் அவங்க எல்லாரும் அவங்களோட சொந்த நாட்டுக்கு வந்து திரும்புகிறாங்க. ஆனால் ஆச்சரியமான விஷயம்னா அவங்க எல்லாரும் சில காரணத்தால் ஒரு வருஷத்துலேயே வந்து இறந்து போகிறாங்க. ஆன்மீகமாக பார்த்தா இதில் நமக்கு எதுவுமே புரியாது. ஆனால் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மலையோட பக்கத்தில் இறங்கும்போது அதோட காந்த சக்தி அதிகமாகிறதாகவும் அந்த மலையை சுற்றி இருக்கிற காற்று தான் அவங்க இந்த வயசான தோட்டத்தில் மாற்றுறதாகவும் அவங்க வந்து சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கைலாய மலையோட பக்கத்தில் நீங்கள் ஒரு நாள் தங்கினாலே உங்கள் முடி மற்றும் நகங்கள் ஒரு வாரத்துக்கான வளர்ச்சியை காட்டும்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே சயின்டிஃபிக்காக ப்ரூவான விஷயங்கள் வந்து கிடையாது. அந்த மலையோட உண்மை தன்மையை கண்டுபிடிக்கணும்னா அந்த மலை மேலே ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் நம்மளை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அந்த கைலாய மலை சைனாவோட கண்ட்ரோலுக்கு இருக்கிறதாலையும் சைனா மற்ற மத விசுவாசிகளோட நம்பிக்கையில் விளையாடாமல் இருக்கிறதுக்காகவும் அந்த மலை மேலே எந்த விதமான ரிசர்ச்சும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி ஒரே ஒருத்தர் தான் அந்த மலையோட உச்சியில் போய் அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்காரு. அவரோட பேர் தான் மிலாரப்பா. அவர் வந்து ஒரு புத்த துறவி. 1952 மிலாரப்பா ஒரு வசதியான ஒரு விவசாய குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. அவர் பிறந்த கொஞ்ச மாதத்துலேயே அவரோட அப்பா வந்து இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் மிலாரப்பாவோட குடும்பத்தை அவரோட உறவினர்கள் தான் பார்த்துக்கிறாங்க. தன் குடும்பத்தோடைய சொத்தா பகிர்ந்த உறவினர்கள் மிலாரப்பாவையும் அவரோட அம்மாவையும் அடிமைகளாக நடத்துகிறாங்க. இதன் காரணமாக மிலாரப்பா அவரோட சின்ன வயசுலேயே அவரோட வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. ஜஸ்ட் 1 மினிட், இந்த வீடியோட ஸ்பான்சர் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வீடியோட ஸ்பான்சர் வந்து RedBlue டூர்ஸ். பட்ஜெட் டூ பேக்கேஜஸ் தான் இவங்களோட மெயின் அட்ராக்ஷன். தாய்லாந்து, கோவா, பட்டாயான்னு சொல்லி உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷனை வெறும் 6,000 இவங்க வந்து கொண்டு போகிறாங்க. டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி என்கொயர் பண்ணிக்கோங்க. வீட்டை விட்டு வெளியே போன மிலாரப்பா தன் குடும்ப சொத்தை அழிச்சவங்கள பழிவாங்கிறதுக்காக துர்மந்திரவாதம்லாம் கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவங்க எல்லாரையுமே அழிக்கிறாரு. மிலாரப்பா அவருடைய மொத்த பழிவாங்கல் பள்ளத்தையும் நடத்துனதுக்கப்புறம் அவர் பண்ண அந்த செயலை நினச்சி ஒவ்வொரு நாளும் வந்து வருத்தப்படுறாரு. இதுக்காக பிராயச்சத்தை பண்ணணும்னு சொல்லி ஒரு குருவை தேடி அவர் வந்து அலையிறாரு. ஒரு நாள் மிலாரப்பா மாற்பான சொல்லப்படுற ஒரு புத்த துறவி கிட்ட, என்ன உங்களோட சிஷ்யனை ஏற்றுக்கங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த குரு மிலாரப்பாவுக்கு பல பரீட்சைகள் வந்து கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட டெஸ்ட்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, தண்ணியும் சாப்பாடு இல்லாமல் ஒரு இருட்டறையில் மிலாரப்பா வந்து அடைச்சி போடுறது, பெரிய பெரிய கிண்டனங்களை மிலாரப்பாவே கட்டி எழுப்ப சொல்கிறது, அதுக்கப்புறம் அவர் கையாலே அதை வந்து உடைக்க சொல்கிறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட டெஸ்ட்டை அவர் வந்து மிலாரப்பாவுக்கு வந்து கொடுத்தாரு. ஆனால் மிலாரப்பா எல்லாத்தையுமே எந்தவித கேள்வியும் கேட்காம பண்ணி முடிக்கிறாரு. மிலாரப்பா மேலே குருவுக்கு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வந்த காரணத்தினால சில யோக வித்தைகள், கூடு விட்டு கூடுபாய வித்தைகள் சொல்லி எல்லாத்தையும் மிலாரப்பாவுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பர்வத மலைகளில் போய் தியானம் பண்ணவும் அவர் வந்து சொல்கிறாரு. அப்படி தான் மிலாரப்பா தியானம் பண்ணுறதுக்காக இந்த கைலாய மலையை வந்து அடையிறாரு. அவர் அந்த மலையை அடைஞ்சதும் அந்த மலையை சுற்றி இருக்கிற யோகிகள் அந்த மலையோட சிறப்பம்சத்தை அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மிலாரப்பாவுக்கு அந்த மலையோட உச்சியில் என்ன இருக்குன்னு சொல்கிற ஆர்வம் வந்து அதிகமாகுது. ஒருவேளை கடவுள் உண்மையிலே அந்த மலையோட உச்சியில் வந்து இருப்பாரோ, இல்லை அவங்க சொல்கிறதெல்லாம் பொய்யானு சொல்கிற சந்தேகத்தில் அன்னைக்கு நைட் மிலாரப்பா வந்து படுத்து தூங்குறாரு. அந்த நாள் நைட் அவரோட கனவுல ஒரு சத்தம் வந்து கேட்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த கைலாய மலையை உன்னோட தவ சக்தியால் ஏற முடியும்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. அடுத்த நாள் மிலாரப்பா அந்த மலையோட உச்சி மேலே ஏற நினைக்கிறாரு. மறுநாள் காலையில் சூரியோதயம் ஆகிறதுக்கு முன்னாடி மிலாரப்பா அந்த கைலாய மலை மேலே ஏற ஆரம்பிக்கிறாரு. சூரியோதயம் ஆனதுக்கப்புறம் அந்த மலையை சுற்றி இருக்கிற யோகிகள்
பார்க்குற விஷயம் என்னன்னா, நேற்று வந்த மிலாரப்பா யாருமே ஏற முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த கைலாய மலை மேலே சாதாரணமாக ஏறிட்டு இருக்காரு. அவர் இங்கே என்ன தான் பார்த்துருப்பாருன்னு சொல்கிற ஆர்வத்தில் அந்த யோகிகள் அந்த கைலாய மலையோட அடிவாரத்தில் வந்து காத்திருக்காங்க. அன்னைக்கு சூரியன் அஸ்தமன் ஆனதுக்கப்புறம் மிலாரப்பா மெல்ல அந்த கைலாய மலையிலிருந்து இறங்கி வர்றாரு. அவரை பார்த்த யோகிகள் வந்து ஆடி போகிறாங்க. மேலே வசிக்கிற கடவுளை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர் வந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் மிலாரப்பா யாருக்கிட்டையுமே பேசலை. அவர் அங்கே என்ன பார்த்துருக்காருன்னு சொல்கிறதும் இப்போவும் ஒரு மர்மமாகவே இருக்குது. இந்த கைலாய மலையை பற்றி ஆராய சில ரிசர்ச்சர்ஸ் அது பக்கத்தில் ஒரு டென்ட் போட்டு வாழ்ந்துருக்காங்க. ஒரு நாள் நைட் அவங்களுக்கு ஒரு பெரிய கல் அந்த மலை மேலே உருண்டு வரதா ஒரு சத்தம் வந்து கேட்டிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மலை வந்து ஒரு ஹாலோவான ஒரு விஷயம், அதுக்குள்ளே சில மனிதர்கள் வாழ்கிறாங்கன்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது எதுக்குமே சயின்டிஃபிக்கான ப்ரூஃப் வந்து கிடையாது. புராணங்கள் சொல்லப்படுற ஷம்பாலன்னு சொல்லப்படுற மர்ம நகரம் அந்த மலையோட அடியில் தான் இருக்குது. இன்னமும் அந்த மலையில் சிரஞ்சீவிகள் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட தியரிஸ் வந்து இருக்குது. ஆனால் நான் கடைசியாக சொல்ல விரும்புகிற விஷயம் என்னன்னா, ஆன்மீகத்தையும் சயின்ஸையும் ஒன்று சேர்த்து பார்க்கவே முடியாது. ஆன்மீகம் ஒரு விஷயத்தை சொல்லும்போது சயின்ஸ் அதை வேறு விதமாக தான் சொல்லும். ஸோ காய்ஸ், இந்த வீடியோவில் கைலாய மலையோட மிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். ஸோ வேறொரு வீடியோவில் சூப்பராக கண்ணாளங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் சந்தோஷ், பை.